வணக்கம் மக்களே, வெல்கம் டு செலிப்ரேட் த லைஃப் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிக்பாஸ் அல்டிமேட்டில் கலந்துக்க போகிற பிக்பாஸ் சீசன் 3 கண்டஸ்டன்ட் அபிராமி அண்டு வனிதாவை பற்றி தான். அபிராமி 6th கண்டஸ்டண்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க, வனிதா 8th கண்டஸ்டண்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. அபிராமி அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்தே முகின் கூட லவ் ட்ராக்ன்ற மாதிரி போய் அது பேக் ஃபயர் ஆகி ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்தாங்க. ஆனால் வனிதா வந்து அந்த வீட்டில் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சிஸ்லாம் க்ரியேட் பண்ணி சண்டைகளுக்கு காரணமாக இருந்தாங்க. பட் வனிதாவை அன்எக்ஸ்பெக்டடாக 3rd வீக்லேயே எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த 3 weeks நாமினேஷன்ஸில் பார்த்தோன்னா அபிராமி வனிதாவை ஒரு தடவை கூட நாமினேட் பண்ணலை. ஆரம்பத்தில் முகின் பிரச்சனையில் வனிதாக்கும் அபிராமிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி போச்சு. பட் இருந்தாலும் வனிதாவும் அபிராமியை ஒரு தடவை கூட நாமினேட் பண்ணலை. பட் 3rd week போயிட்டு 50th day அகெயின் வைல்ட்கார்டு என்ட்ரியாக வனிதா அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வந்த வனிதா மறுபடியும் பற்ற வைக்கிற வேலையை ஆரம்பித்தாங்க. அவங்க வந்த அந்த வாரத்திலே மதுமிதா ப்ளஸ் அபிராமி ரெண்டு பேருமே வெளியே போயாச்சு. மதுமிதா என்ன காரணத்துக்காக வெளியே போனாங்க இன்னும் நம்மக்கிட்ட சொல்லலை. பட் அபிராமி அந்த வாரம் எவிக்ஷனில் வெளியே போயிட்டாங்க. வனிதா உள்ளே வந்து அபிராமிக்கும் முகினுக்குள்ள பிரச்சனையை, நீ அவன் உனக்கு ஒர்த்தே இல்லை, தூக்கி போடு அப்படின்ற மாதிரி அபிராமிக்கிட்ட சொன்னாங்க. இதனால் அபிராமி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்தாங்க. அப்படியே ஹெல்மெட் ஆகி போயாச்சு. அபிராமி அந்த வீட்டுக்குள்ளே இருந்தது மொத்தம் 56 நாட்கள் ப்ளஸ் வனிதா 21 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 50th day என்ட்ரு ஆகி 84th day தான் ஹெல்மெட் ஆனாங்க. ஸோ 3 இயர்ஸ் போச்சு. இப்போ வனிதாவுக்கும் அபிராமிக்கும் எப்படி இருக்கும்ன்றது வர சீசனை பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம்.